Hi friends, welcome to Alpha Mathematical Institute, Avadi, Chennai. For complex analysis related, chinnada or problem discuss pannalam. Let f be a holomorphic function in the open unit disk such that limit z approaches to 1, f of z does not exist. Let summation n equals to 0 to infinity a n z power n be the Taylor series of f of z about z equals to 0 and let r be the radius of convergence. Then first option r equals to 0, second option 0 less than r less than 1, third option 1, fourth option r greater than 1. Actually in the problem en edha pathi question pannirukanga na finding radius of convergence. Okay, f அப்படின்றது ஒரு ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன். அந்த ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் வந்து எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னா யூனிட் டிஸ்கில் டிஃபைன் ஆகிருக்கு. அப்புறம் லிமிட் இசட் அப்ரோச்சஸ் டு ஒன் எஃப் ஆஃப் இசட் இந்த வேல்யூ என்ன ஆகலைன்னா எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்புறம் அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனோட டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் அபவுட் த பாயிண்ட் இசட் ஈக்குவல்ஸ் டு 0 வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டு, அப்போது இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் சென்டர் ஆஃப் த டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது அப்படின்றத நாம் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நாம் ஆன்சர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டு ஒரு ஒரு பவர் சீரீஸ் கூடையும் அசோசியேட் ஆகிருக்கு. இப்போ ஒரு பவர் சீரீஸ் கொடுத்தோன்னா அந்த பவர் சீரீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சர்க்கிள்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸில் கன்வர்ஜ் ஆகும், சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கிற பாயிண்டில் அந்த பவர் சீரீஸ் டைவர்ஜ் ஆகும், சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற பாயிண்டில் நம்மளால் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது இது வந்து கன்வர்ஜ் ஆகும் இது வந்து டைவர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி எந்த கேரண்டியும் வந்து கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த சர்க்கிளோட ரேடியஸை தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டு, ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத இப்போ நாம் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதான் வந்து இப்போ ஃபார்முலா. இஃப் லிமிட் n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி an மாடுலஸ் ஆஃப் an ப்ளஸ் 1 டிவைடட் பை an ஈக்குவல்ஸ் டு எல் வேர் எல் இஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஆர் எல் ஈக்குவல்ஸ் டு 0 ஆர் எல் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி தென் த பவர் சீரீஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி an x மைனஸ் c ஹோல் பவர் n ஹேஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1/L. சப்போஸ் திஸ் எல் ஈக்குவல்ஸ் டு 0 தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி அண்ட் இஃப் திஸ் எல் ஈக்குவல்ஸ் டு இன்ஃபினிட்டி தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0. ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா இந்த லிமிட் வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ எந்த லிமிட் அப்படின்னா லிமிட் n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி an ப்ளஸ் 1 டிவைடட் பை an. இந்த லிமிட் கால்குலேட் பண்ணும். இந்த வேல்யூவை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த வேல்யூக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகே, ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/L கிடைக்கும். அந்த 1/L தான் என்னன்னு சொல்லுவோம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல் வந்து 0 இந்த எல் வந்து 0 இருந்துச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு ஆகும். இந்த எல் வந்து இன்ஃபினிட்டின்னு இருந்துச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட், ஸோ இது தவிர இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, அது வந்து இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் 1/R ஈக்குவல்ஸ் டு லிமிட் n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் cn ஹோல் பவர் 1/n. ஓகே, ஸோ இங்கே cn அப்படின்றது அந்த இதோட கோஎஃபிஷியன்ட் இசட் பவர் n இருக்கு இல்லையா அதோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணலாம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா கால்குலேட் பண்ணலாம். பட் நம்மளோட ப்ராப்ளத்தில் இங்கே வந்து
ஏஎன் அப்படின்ற டேர்ம் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ நாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ண முடியாதுன்னா எப்படி தான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, இது கால்குலேட் பண்ணுறது, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கால்குலேட் பண்ணுறது. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ்க்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிங் டெஃபினேஷன் இருக்குது. அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸோட இன்னொரு ஆல்டர்னேட்டிங் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இது தான், த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் இஸ் ஆல்வேஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஏ டு த நியரஸ்ட் சிங்குலாரிட்டி. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ அந்த சென்டருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு சிங்குலாரிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த சென்டர்லேருந்து அந்த நியரஸ்ட் சிங்குலாரிட்டிக்கு உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டிஸ்டன்ஸு. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்மளோட க்வெஸ்சனுக்கு வரலாம். நம்மளோட க்வெஸ்சனில் எஃப் ஆஃப் இசட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து லிமிட் இசட் அப்ரோச்சஸ் டு ஒன் எஃப் ஆஃப் இசட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட் இசட் அப்ரோச்சஸ் டு ஒன் எஃப் ஆஃப் இசட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த இசட் ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு எஃப் ஆஃப் இசட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு என்னவா இருக்குது, இதுவாக இருக்குது, சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்குது. ரைட். அப்போது இசட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ தான் சென்டர், அப்புறம் இசட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்றது நியரஸ்ட் சிங்குலாரிட்டி. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஒன்றுன்னு கிடைக்கும். அதாவது ஜெட் ஈக்குவல் டு ஒன்றுக்கும் ஜெட் ஈக்குவல் டு ஜீரோக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணால் ஒன்று. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் டு த க்வெஸ்சன் இஸ் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன்று. ஓகே ரைட். இப்போது ரிமைனிங் இருக்கிற ஆன்சர்ஸ்லாம் இதே ப்ராப்ளத்தை நம்ம வேறு மெத்தடில் ஆப்ஷன்ஸை டிஸ்கார்ட் பண்ணியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி ஆப்ஷன்ஸை டிஸ்கார்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படியாக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணலாம். இப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் இசட், இந்த ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இசட் அப்ரோச்சஸ் டு ஒன் எஃப் ஆஃப் இசட் அது என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்ட் ஆகாது. ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஜெட் பவர் என். ரைட்டு. ஸோ அப்போ இங்கே நம்மளோட சிஎன் வேல்யூ அதாவது ஜெட் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் சிஎன் வேல்யூ என்ன அப்படின்னா ஒன் அப்படின்னு கிடைக்குது. ரைட். ஸோ சிஎன் வேல்யூ ஒன் அப்படின்றதுனால இப்போ இது கால்குலேட் பண்ணுறோம், சிஎன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிஎன். ஸோ அப்போ ஒன் டிவைடட் பை ஒன், ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன்று. ஸோ இந்த ரேஷியோக்கு லிமிட் அப்ளை பண்ணோன்னா லிமிட் என் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி சிஎன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிஎன். ஓகே, ஸோ இந்த லிமிட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த லிமிட் நான் கால்குலேட் பண்ணால் இதோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது ஒன்று. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அப்படின்னா ஒன் பை எல், ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்ன தான் கிடைக்குது, ஒன் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷனில். ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஜீரோ அப்படின்றது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் வராது. ஸோ அந்த ஆப்ஷனை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் லைஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன். பட் இப்போ தான் வந்து இவங்க கொடுத்துருக்க கண்டிஷனெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. எக்ஸாக்டாக ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்ன தான் வருது, ஒன் தான் வருது. ஸோ இந்த மூணு ஆப்ஷனையும் நாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக ஆல்ஃபா மேத்மெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
താങ്ക് യു.